ரீசெண்டாக தான் பிரபுதேவா மாஸ்டர் தன்னுடைய ஐம்பதாவது பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணார் அவருடைய பிறந்தநாளுக்கு அவருடைய இரண்டாவது மனைவி பார்த்திங்கன்னா ரொம்பவே சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் கொடுக்குற வகையில் அவர் அவர் ஒரு டீம் கூட இருக்கும்போது வீடியோலலாம் வந்து ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க அப்போ அவங்க பேசும்போது இந்த மாதிரி ஒரு லவ் எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பாக உங்கள மாதிரி ஒரு பர்சன் என்னுடைய லைஃப்பில் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளுடைய லவ் நம்மளுடைய கேரிங்காக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்த லெவலுக்கு நம்ம போயிருக்கோம் அப்படிலாம் கூட இன்ட்டுலாம் கொடுத்துருந்தாங்க அதை பார்க்கும்போது போது கூட நம்ம நிறைய பேர் வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்கீங்களா ஒரு வேலை அவங்க அவங்களுடைய கெரியரில் சொல்கிறாங்க போல ஏன்னா நயன்தாரா விட்ட சாபத்தினால தான் இது வரைக்கும் வர படங்கள் எல்லாமே அடிபட்டு போகுது அப்படின்ட்டு பிரபுதேவாவுக்கு அவருடைய ரசிகர்கள் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்தாங்க ஆனால் அதை மட்டுமே பேஸ் பண்ணி போனதுனால இப்படி ஒரு விஷயம் நடந்ததா ஓ இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதனால தான் திரும்பவும் தன்னுடைய மனைவி அதாவது இரண்டாவது மனைவி கூட திருப்பதிக்கு வந்தாரா அப்படின்னு கேட்குற தான் இப்போ ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு இருக்கு அது என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபுதேவா மாஸ்டருக்கு ஒரு பெண் குழந்தை அழகான பெண் குழந்தை பிறந்திருக்காங்களாம் அந்த பெண் குழந்தை நல்லா இருக்கணும் எங்களுடைய வம்சம் வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்கு என் குழந்தை என்னுடைய குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு தான் அவர் திருப்பதிக்கு தன்னுடைய மனைவி கூட போயிருந்தாராங்க இதுதான் விஷயம் ஆனால் நிறைய பேர் தன்னுடைய படம் வந்து நல்லா ஓடலை நல்லா ஓடணுன்ட்டு தான் அவர் திருப்பதி போயிருந்தாருன்னு சொன்னாங்க பிரபுதேவா மாஸ்டர் எப்பவுமே என்ன பண்ணுவார்னா அவருடைய பர்சனல் லைஃப் ரொம்பவே ஒரு ஸ்பெஷல் தான் அண்ட் ரொம்பவே ஒரு சீக்ரெட்டான விஷயங்கள் தாங்க அதை பற்றிலாம் அவர் எதுவுமே சொல்ல மாட்டார் ஆனால் அவர் கூட சுற்றி இருக்காங்கள அவங்க எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் பிரபுதேவா மாஸ்டருக்கு நடந்த முதல் திருமணமாக இருக்கட்டும் அதில் கிடைச்ச விவாகரத்தாக இருக்கட்டும் அந்த விவாகரத்துக்கான காரணம் நயன்தாராவாக இருக்கட்டும் ஒரு பக்கம் தன்னுடைய முதல் மகன் காலமானதுனால தான் இவரும் இந்த மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கும்போது நயன்தாராவுடைய நட்பு கிடச்சி அங்கே ஒரு நெருக்கம் கிடச்சி அதுக்கப்புறம் இந்த விஷயம் தன்னுடைய முதல் மனைவிக்கு தெரிஞ்சு அவங்க பிரிஞ்சு போன கதையும் இருக்குது அதுக்கப்புறம் அவர் ரொம்ப நாளாகவே தனியாக தான் இருந்தார் இண்டஸ்ட்ரி பக்கமே எட்டி பார்க்கலன்னு தான் சொல்ல முடியும் இதை தொடர்ந்து தான் ரீசண்டாக அவருக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு அதுவும் செகண்ட் மேரேஜ் ஆகிடுச்சு இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் அது உண்மை இல்லைன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அது உண்மை தான் அப்படின்ட்டு இவருடைய பிரதரான ராஜசுந்தர மாஸ்டரே சொல்லிட்டார் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஆமாம் பிரபுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அவர் இப்போ வந்து மும்பையில் தான் இருக்காரு அதுவும் ஒரு டாக்டர் அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஹியூமா அவங்க ஒரு ஃபிசியோதெரப்பி இதுவும் ஒரு காதல் திருமணம் தான் அதாவது முதுகு வலி காரணமாக தான் அந்த டாக்டரே இவங்க பார்த்துருக்காங்க அந்த டாக்டர் வந்து ஃபிசியோதெரப்பிலாம் கொடுக்கும்போது இவங்களை டேக் கேர் பண்ண விதமாக இருக்கட்டும் இவர் அவங்க கிட்ட பேசின விதமாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பிடிச்சி போய் தான் சரி இவங்க கூட நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த டாக்டர் சொல்ல ஃபைனலாக ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இப்ப அதுக்கு ஒரு அத்தியாயமா ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்காங்க இதுவரைக்கும் பிரபுதேவா மாஸ்டரா இருக்கட்டும் அவங்க அண்ணன் தம்பி அவங்க மட்டும் இல்லாம எல்லாருக்குமே அவங்களுடைய குடும்பத்துக்கே பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைகள் தான் இருக்காங்களாம் ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் பிரபுதேவா மாஸ்டருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்காம் அதனால் குடும்பமே ஒரே குஷியாக இருக்காங்களாம் இந்த செய்தி கேள்விப்பட்டு பல பேரும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க அந்த வகையில் பிரபுவேவா மாஸ்டர் ஒரு ஃபேனாக நீங்கள் உங்களோடய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்பர் சினி சமூகம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க